நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வேலை வழிகாட்டி சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வேலை சம்பந்தமான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு இந்த சேனலை வந்து வரிசையாக கொடுத்துக்கிட்டே வருவேன். நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்பு ஒரு நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்து வருது. அது நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்த்து தான். மற்ற சேனலில் அதை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அதை கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்பு அது, அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நாளைக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி வேலை சம்மந்தமான தகவலை வந்து நாளைக்கு தெரிவிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3557 மாவட்ட நீதிமன்ற அலுவலக உதவியாளர் பணிக்கான செய்முறை தேர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வருஷப்புறம் அன்னையிலேருந்து வரிசையாக டெய்லி சொல்லிக்கிட்டே வருவேன், மிஸ் பண்ணிடாதீங்க. சில நேரங்களில் நான் அந்த ப்ராக்டிக்கலுக்கான செய்முறை தேர்வுக்கான அடுத்தடுத்து கிளாஸ் சொல்லும்போது அது ஒரு 1 ஹவர் தான் அந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து வச்சுருப்பேன். 1 ஹவர் கழித்து என்ன செய்வேன், அதை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடுவேன். அதனால் நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து தகவல் வந்து தெரியும். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை கொண்டு போகணும். ஏற்கனவே பல வீடியோலலாம் சொல்லிட்டேன், நிறைய பேர் அதை கேர் பண்ணிக்கிறல. ஆனால் படும்போது தான் தெரியும், ஐயோ இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே நம்ம இதை பண்ணாமல் போயிட்டுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சரி பார்ப்பாங்க. அதில் தவறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்கள இந்த ப்ராக்டிக்கல் தேர்வுலேருந்து என்ன செய்வாங்க, நீர்க்கம் செஞ்சிருவாங்க. இது உண்மையிலே அங்கே எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. தவறு இருந்துச்சுன்னா டேட்டா பர்த்து ஏதாவது பேரில் ஏதாவது தவறு, சின்ன சின்ன தவறு இருந்தால் அதுக்கான ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, 10th மார்க் ஷீட்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சு என்ன செய்யலாம், அதை உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. பெரிய தவறிய தப்பெல்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே மாட்டாங்க. சில ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் பெண் அப்படிங்கிறதுக்கு பிறகு ஆண் 15 வச்சுருக்காங்க. அவங்க நல்ல மார்க் எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு தப்பு அப்படின்னு வரும்போது ரொம்ப சிரமம். அதுமாரி விதவை சர்டிஃபிகேட் வச்சு பதியக்காண்டி சென்டரில் போய் பதிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு விதவைங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உள்ள விதவைக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்காம அதை அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் பாஸு, இவ்வளோ பர்சன்டேஜ்னு மார்க் கொடுத்துட்டு அது தவறாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டர்காரங்க ப்ரூஃப் கிடையாது, நீங்கள் தான் பொறுப்பு. இந்த மாதிரி ஆளுகளை என்ன செய்வாங்க, எடுத்தவொடனே போனவொடனே என்ன செய்வாங்க, நீக்கம் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நானும் 4-5 வீடியோவில் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை வந்து சும்மா இவர் என்ன சொல்லுவார், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு இதில் சந்தேகத்தில் பார்க்காதீங்க. நான் சொல்கிறதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட்டும் சரி பார்ப்பாங்க. சரியாக உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் செய்முறை தேர்வுலேருந்து கலந்துருக்க அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. 2-3 வீடியோவில் போட்டிருப்பேன் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கிற, ஏற்கனவே 2-3 வீடியோவில் போட்டிருப்பேன், அதை நல்லா 1 வாட்டி பார்த்துங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் என்ன செஞ்சுக்கங்க, ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணாமல் விட்டுட்டு போயினீங்கன்னா அங்கே சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா போக சொல்லிடுவாங்க, எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய நன்மைக்காண்டி தான் அதை நான் திரும்ப நான் சொல்கிறேன். 3 நாட்கள் சென்னையில் நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 3 நாள் 4 நாள் அங்கே தங்குற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கான முன் ஏற்பாடுகளை செஞ்சுட்டு போயிருங்க. உங்கள் ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட முன்னாடியே என்ன செய்யுங்க, தகவல் வந்து சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு திடீர்னு 2-3 நாள் லீவு வருது அப்படின்னா அவங்க அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உங்கள் ரிலேஷன் அங்கே இருந்தாங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே என்ன செய்யுங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்ஸாம் அங்கே எனக்கு ப்ராக்டிக்கல் வருது, ஒரு 3 நாள் தங்குற மாதிரி இருக்கும், அங்கே உள்ள ஏதாவது ரெடி பண்ணி தர முடியுமா, தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நீங்கள் அவங்களுடைய பெற்றோர் அப்படி இல்லை அப்படின்னா உறவினர்,
அவங்களோட உதவியோட தான் நீங்க என்ன செய்ய முடியும். நீங்க இந்த பிராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து போங்க, நீங்களே தனியாக போகாதீங்க, ரொம்ப சிரமம். அதனால உங்களுக்கு கூட உள்ள உங்க யார் வராங்களோ அவங்க கூட பெற்றோர், முடிஞ்சளவு பெற்றோர் இல்லைனா உறவினர் கூட கண்டிப்பாக போங்க. நாளைக்கு இந்த ஹால் டிக்கெட் இல்லைனா செலெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக என்ன செய்வீங்க, நீங்கள் சென்னைக்கு ரிசர்வேஷன் முன்பதிவு செஞ்சுருங்க. இந்த கா இது முன்பதிவு செய்கிறதுக்கு வந்து அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டு, கொரோனா சர்டிஃபிகேட், இப்போ ஊசி இன்ஜெக்ஷன் போட்ட சர்டிஃபிகேட் வேணும் கண்டிப்பாக. அதனால தான் முன்னாடியே நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டேன், முன்னாடி உள்ள வீடியோலாம் கொரோனா சர்டிஃபிகேட் வேணும் வேணும் ஊசி போட்டுருங்க அப்படின்னு நிறைய வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா. அதேமாதிரி செலவுக்கு தகுந்த பணத்தை எடுத்துக்கங்க, கம்மியாக காசு எடுத்துகிட்டு போகாதீங்க, அங்கே போயிட்டு பேலன்ஸ் இல்லாமல் திரும்ப வர ரொம்ப சிரமம். அதனால் தேவையான பணம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போங்க. தேர் மையத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, 40 மார்க்குக்கு மேலே எடுத்த ஜென்ஸு யாராக இருந்தாலுமே தைரியமாக இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் வரும். பெண்களாக இருந்தீங்கன்னா 35 மார்க் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்க்கலாம். விதவை கோட்டாவில் நீங்கள் பதிவு செஞ்சுட்டு விதவை சர்டிஃபிகேட் இல்லை அங்கே கொண்டு போகலை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் 15க்கு பின்னாடி நீங்கள் வாங்கினீங்களா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும் அந்த காலம் காலத்தி பதிவு செஞ்சுருந்தீங்கனாலும் அதை என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகட்டும், இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை, நிறைய பேருக்கு ரீச் ஆனால் தான் நான் அடுத்தடுத்து உள்ள தகவல்களை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும், சரிங்களா. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.